ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பன்னீர் கேப்சிகம் சப்ஜி. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சும்மா ரப்பா சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம், அதனால தான் ரப்பா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த சைஸில் ஒரு இஞ்சி துண்டு, அதையும் நல்லா தோலெலாம் சேவி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்து அதில் உள்ள சீட்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே ஒரு ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளிங்கனால ரெண்டு சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பெரிய தக்காளினா ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே லாஸ்ட்டாக இந்த பன்னீர். நான் இதில் வந்து பாய் தான் போட போகிறேன், நீங்கள் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி.